பல இடங்கள்ல கணவனை இழந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை உயர்நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக ஒற்றை தாயா இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில கிராமங்கள்ல மூடநம்பிக்கையால கணவன் இழந்த பெண்களை ரொம்பவே மோசமாவே நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கெட்ட சகனம் பிடிச்ச பெண்களாகவே அவங்களை கருதி ரொம்பவே காயமும் படுத்துறாங்க. பீகார்ல ஒரு கணவர் இழந்த பெண் வேலைக்காக போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே காயப்படுத்துறாங்க. இந்த செய்தி கலெக்டருக்கும் தெரிய வருது. இந்த கலெக்டர் மக்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறாரு. யார் இந்த கலெக்டர், அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பீகார்ல கல்யாண்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சுனிதா கன்வார் அப்படிங்கிற ஒரு பெண் சமையல்காரங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தம் 6 பேர் இந்த ஸ்கூல்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சுனிதா கன்வாரும் ஒருத்தங்க. மொத்தம் 734 குழந்தைகளுக்கு மதிய உணவை தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்தாலுமே 21 மாசமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிராம மக்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே சித்திரவதப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது கொஞ்ச நாள் கழிச்சுதான் வெளியவும் தெரிய வருது. உடல்நிலை சரியில்லாம சுனிதா கணவருடைய கணவர் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து வேலைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே சுனிதா கன்வாரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவரை இழந்த பெண் வந்து கண்டிப்பா வேலைக்கு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீ சமைச்சு கொடுக்க கூடாது. ஏன்னா நீ ஒரு கெட்ட சகுனம் பிடிச்ச பெண். நீ எங்களுடைய குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா அது எங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சுனிதா வேலைக்கு வராங்க. ஒட்டுமொத்த கிராம மக்களும் சேர்ந்து ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு எதிராக கோஷம் இடுறாங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தைகளால காயமும் படுத்துறாங்க. சுனிதாவுடைய வீட்டுக்கு போய் மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்க கூடாது. அப்படியே நீ சமைச்சு கொடுத்தாலும் உன்னுடைய சாப்பாடை யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தைகளையுமே சாப்பிடாத அளவுக்கு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. மிரட்டல்கள் தாங்க முடியாம சுனிதா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாங்க, ஸ்கூல் பிரின்சிபல்ட்டே சொல்றாங்க. ஆனாலும் எந்த ஒரு ஆக்ஷனுமே யாருமே எடுக்கல. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே சுனிதா சமைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருக்காங்க. அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாதே அப்படிங்கறதுக்காக இவங்க சமைக்கிறதையும் நிறுத்துறாங்க. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த வேலையை தக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் 21 மாசமா ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்பந்தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டான ராகுல்குமார சுனிதா கன்வார் சந்திக்கிறாங்க. அவங்க பட்ட எல்லா கஷ்டத்தையுமே சொல்றாங்க. எந்த அளவுக்கு மக்கள் அவங்களை மிரட்டிட்டு இருக்காங்க, அவங்களை ஒரு கெட்ட சகனம் பிடிச்ச பெண்மணியா தான் பாக்குறாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ராகுல்குமார் இந்த காலத்திலயும் இப்படி மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சுனிதாக்கு நம்பிக்கையும் கொடுக்கறாரு. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கானதுதான். அது மட்டும் இல்லாம நீங்க சமைக்கக்கூடிய உணவை எல்லா மாணவர்களுமே சாப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ராகுல்குமார் அவருடைய ஆதங்கத்தை முதல்ல ட்விட்டர்ல பதிவிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லவும் நினைக்கிறாரு. ஆனா யாருமே அதை கேக்குறதாவும் இல்ல. ராகுல்குமார் களத்துல இறங்குறாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் சுனிதாவை வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் மிரட்டினாங்களோ, யார் இவங்க கெட்ட சகனம் பிடிச்ச பெண்மணி அப்படின்னு சொன்னாங்களோ, அத்தனை கிராம மக்கள் முன்னாடியும் அத்தனை மாணவர்களையும் அழைக்கிறாரு. சுனிதாவை சமைக்கவும் சொல்றாரு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டான ராகுல்குமார் அத்தனை கிராமவாசிகள் மத்தியிலையும் அந்த மாணவர்கள் மத்தியிலையும் சுனிதா செஞ்ச உணவை சாப்பிடவும் செய்யறாரு. சுனிதா செஞ்ச உணவு ரொம்பவே அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கிராமவாசிகளுக்கும் தக்க பதிலடியும் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம சுனிதா கன்வாருக்கு யாராவது மிரட்டல்கள் விடுத்தாலோ அவங்களை காயப்படுத்தினாலோ சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆன ராகுல்குமார் செமவே மாஸ்க் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, சமூகத்துல ஏதாவது தவறு நடக்கும் போது அதை சுட்டி காட்டணும், அதையும் மீறி அது நடந்தது அப்படின்னா களத்துல இறங்கி அதற்காக போராடவும் செய்யணும் சொல்லியும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. ஒற்றை தாயா இருந்து தங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பாராட்டுக்குரியவங்க தான். உங்க கண் முன்னாடி யாராவது அவங்களுடைய வாழ்க்கையில போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுங்க, ஒருபோதும் தட்டி விடாதீங்க. இந்த கலெக்டர் செய்த செயல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கலெக்டர் ராகுல்குமார் பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க இந்த விஷயத்துல கலெக்டரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கேலக்சி இன்ஃபோ ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.